தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 750 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையத்தை இன்று முதலமைச்சர் திறந்து வைத்தார். சுமார் 127 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தை வெண்டிலேட்டர்களுடன் கூடிய 300 படுக்கை வசதிகளும் 60 தீவிர சிகிச்சை படுக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக சென்னையில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் இன்று திறக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் 80 மருத்துவர்கள், 100 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், இந்த மருத்துவமனை எய்ம்ஸ் ஜிப்மர் மருத்துவமனைக்கு இணையான வசதி கொண்டது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே கொரோனாவை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் இன்னொரு பொது முடக்கத்திற்கு வாய்ப்பில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மிகச் சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டவர்களுக்கு முழுமையான சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவமனை ஏற்பாடு செய்யணும். உடனடியாக ஆக்சிஜன் இருக்குது, அங்கே வெண்டிலேட்டர் அமைக்கப்பட்டுகிறது. அவை எந்தவித டிலேவும் இல்லாமல் உயிர் இறப்பை குறைக்க என்பதற்காக இந்த மருத்துவமனை பிரத்யேகமாக அமைக்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறை ICMR அவர்கள் கொடுக்கின்ற வழிமுறைகளைப்படி வெளியிலே சென்றால் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். அப்படி முகக்கவசம் அணிந்தால் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே அறிவித்தபடி அதையெல்லாம் கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.